கூடி சீக்கிரத்தில் வரும். ஓகே, அந்த என்னதுன்னு அப்படிங்கிறது சஸ்பென்ஸ், என்னது அன்பாக்சிங் பண்ண போறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து லெமன் ஜூஸ் பண்ணியிருப்பேன். நான் பண்ணலை நான் லெமன் ஜூஸை, ஏன் அப்படின்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் பண்ணலை. ஓகே, ஆனால் நான் சொல்லியிருப்பேன் நான் லெமன் ஜூஸ் பண்ண போறேன்னு சொல்கிறேன், ஆனால் நான் பண்ணலை. அது வந்து அதுக்கு வந்து லெமன் அப்புறம் சுகர் நான் எடுத்து வச்சுருப்பேன், ஆனால் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டாம். லெமன் ஜூஸ் வந்து நான் பண்ணலை, அதனால தான் மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஓகே வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே பார்த்தே தெரியும், இதான் எங்கள் வீட்டு டெரஸ். ஓகே அப்புறம் அங்க ஒண்ணு இருக்குது, அங்கேயும் இருக்கு, அப்புறம் இங்கேயும் இருக்கு. ஓகே இப்ப வந்து நம்மளோட செட்டப் பாத்துலாமா. இதுதான் நான் கோலை போட்டிருக்கேன், இங்கேயும் போட்டிருக்கேன், டைனி ஃபுட்ஸ், அப்புறம் இங்கே கோலம் போட்டிருக்கேன். ஓகே இப்போ வந்து நம்மளை என்ன சமைக்க போகிறோன்னு தெரியும் இல்லையா, ஆனாலும் தேவையானதுன்னு சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கு, லெமன், அப்புறம் நமக்கு அந்த அப்படி வடிகட்டி வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து சர்க்கரை, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், எண்ணெய், கொத்தமல்லி, அவ்வளவுதான். இது இருந்தாலே நல்லா சமைச்சிடலாம். ஓகே வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஓகே அதுக்கு முன்னாடி ஏற்பையும் போல் நம்மளோட டைனி ஃபுட்ஸ் லோகு, அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா ஒட்டியிருக்கேன். இது வந்து கலர் பேப்பர், டிசைன் பேப்பரு. ஓகே அவ்வளவுதான் நம்ம எப்பயும் போல் சிக்கப் தான். அப்புறம் வந்து நம்மளுடைய கோழி அடை வச்சிருக்கு, எழுந்துச்சு நிற்கிது. ஓகே வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே தீ பிடிக்கு. ஓகே நல்லா தான் பிடிக்குது. ஓகே நம்ம இப்போ கடாயை வச்சுக்கலாம். ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. ஓகே எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நம்ம இப்போ வந்து அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயும் நம்ம உருளைக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தோல் சீவி எடுத்தாச்சு, இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ வந்து நல்லா புரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தோல் மாதிரி போட்டுருந்தோம்ல இந்த மாதிரி, இதை போட்டுக்கலாம், நல்லாவே சுத்த வரும். இங்கே புரியுது தெரியும் நினைக்கிறேன், நல்லாவே வருது. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எரியுது, எல்லாமே இதுவாகுது, நல்லா பிடிக்குது. ஓகே நல்லா பிடிக்குது, எல்லாம் ஆகுது நல்லா. ஓகே இது வந்து நம்ம சீவும் இல்லை இந்த உருளைக்கிழங்கு தோல், அதெல்லாம் அதை வச்சு தான் நானே செஞ்சு போடுறேன், உருளைக்கிழங்கு தோல் அந்த மாதிரி சீவுறதுல. ஓகே நல்லா புரியுது எல்லாம். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க, கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, நம்ம ஆரஞ்சு கலர் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கு நல்லா எரியுது. ஓகே நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் குக் பண்ணிட்டு காமிக்கிறோம்.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதான் நாங்க பன்னெண்டு நாங்க வெளில இருந்து உள்ள வந்துட்டோம். ஏன்னா மழை வர மாதிரி இருட்டாயிடுச்சு, காத்தெல்லாம் அடிச்சிச்சு, சரியா அடுப்பு பத்த வைக்க முடியல. ஆனா நாங்க சமைச்சிட்டு தான் வந்தோம். இதுதான் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, இது லைட்டா போட்டுக்கலாம். லைட்டா உப்பு அதுவும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம. ஓகே அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்படின்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.